மனைவியர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று எங்களோடு இருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வரும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். நான் சிந்தனையை பற்றி பேசுகிறேன். மேலும் மனதில் தோன்றும் எல்லாவற்றையும் சிந்திக்காமல் தேவையான கருத்துக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற உண்மையை மக்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சிந்தனையின் வல்லமை குறித்து நாங்கள் கலந்துரையாடும் போது எங்களோடு இருங்கள். உங்களுக்குள் சிலர் இதுவரை வாழ்ந்த கசப்பான நாட்கள் இனி வாழ தேவையில்லை. சோர்வு, நம்பிக்கை இழந்த நிலை, கோபம், கசப்பு, கடுஞ்சிரம் இவற்றில் உங்கள் நாட்களை கழிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் புகழ்பெற்ற போதகர் உங்கள் பட்டணத்தின் வழியாக வந்து தம் கரத்தை உங்கள் மீது நீட்டி ஒரு அற்புதமான காரியம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் உண்மையை சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கும் போது உங்கள் பிரச்சனைக்கு நீங்களும் ஏதாவது நிச்சயம் செய்ய முடியும். ஆனால் உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை எதுவுமே மாற்ற முடியாது. நாற்றமெடுக்கும் வாழ்க்கை உங்களிடம் இருந்தால் நீங்கள் அந்த வாழ்க்கையை தான் வாழப்போகிறீர்கள். நான் மறுபடியும் சொல்லி தெளிவுபடுத்துகிறேன். நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஏனென்றால் இது நமக்கு புதிய செய்தியாக இருக்கிறது. அது என்னவென்றால் உங்கள் மனதில் தோன்றும் எல்லாவற்றையும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. அவற்றை நீங்கள் எரிந்து விடலாம். உங்கள் சிந்தையில் நல்ல விஷயங்களை நிரப்பிக்கொண்டு மற்றவைகளுக்கு இல்லை என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் நினைக்கப் போவதை குறித்து சிந்தனை செய்யுங்கள். ஒரு இளம்பெண் இங்கிருந்து செல்வதை நான் பார்த்தி. வாவ், இது எனக்கு மிக பிடித்தது. யாரோ முதலில் இதை குறித்து சொல்லும் போது நானும் அப்படித்தான் உணர்ந்தேன். ஏனென்றால் அது என்னவென்று எனக்கு தெரியாது. இதை பற்றி தெரியாத இந்த உலகத்தில் உள்ள மக்களின் நிலையை குறித்து நீங்கள் கற்பனை செய்தீர்களா? தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இதை பற்றி தெரியாது என்று நினைக்கும் போது எனக்கு எப்படி புல்லரிக்கிறது தெரியுமா? தங்கள் மூளைக்கு வரும் எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் வரை அவர்களுக்கு தெரியாது. இது ஆச்சரியம் அல்லவா? இதுதான் நற்செய்தி. எனக்கு வேண்டியதை நான் சிந்தித்துக் கொள்ளலாம். இதில் தலையிடுவதற்கு சாத்தானுக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய மனதை அடக்கியாள சாத்தானை அனுமதிக்காவிட்டால் அவனுக்கு என்னை அடக்கியாள முடியாது. இப்போது பிரச்சனைக்கு வருவோம். நான் உங்களுக்கு பிரச்சனையை பற்றி சொல்கிறேன். பிரச்சனை என்னவென்றால் நமக்கு இருக்கும் கெட்ட பழக்கங்களை நாம் மாற்ற வேண்டும். இந்த இடங்களில் நாம் ஒழுங்கற்று இருக்கின்றோம். நாம் ஊக்கமாகவும் உறுதியாகவும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு செயல்பட போகிறோம். அதனால் இந்த செய்தியை கேட்டவுடன் வீட்டிற்கு சென்று உங்கள் சிந்தனையில் போராடப் போவதில்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் போராடத்தான் போகிறீர்கள். போராடு, 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 போராடு. உங்களை கொல்ல நினைக்கும் சாத்தானோடு எப்பொழுதும் போராடுவதை விட உங்கள் வாழ்க்கைக்காகவும் வெற்றிக்காகவும் போராடுவது நல்லது. நீங்கள் ஒரு போர் வீரன். நீங்கள் போராடுகிறவர். தேவனுடைய போர்படையில் நீங்கள் ஒரு வீரன். உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று அப்படியே இருக்க விரும்பாமல் சாத்தான் உங்களுக்கு செய்ய நினைக்கும் மடத்தனமான காரியத்தை எதிர்க்க நினைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குழப்ப நிலையில் இருந்து நீங்கள் ஏதாவது செய்ய முடியும் என்று உணர்ந்து கொள்ள வைக்கப் போகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அவைகளை பின்பற்றும் போது நரகத்தில் இருக்கும் சாத்தானோ அல்லது பூமியில் உள்ள எந்த மனுஷனோ உங்களை தடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேவன் செய்ய சொல்வதை நீங்கள் செய்யும் போது, அவர் நினைப்பதை நீங்கள் செய்யும் போது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இது ஒரே இரவில் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்கள் உங்களை வைத்து ஏதோ செய்ய போகிறீர்கள். அதனால் நல்ல முடிவை தரக்கூடியவற்றை செய்ய ஆரம்பியுங்கள். இங்கிருந்து உங்கள் வீட்டுக்கு சென்றதும் இதுவரை நடந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நடந்த காரியங்கள் எப்படி நியாயமற்றதாக இருந்தது, உங்கள் இளம்பருவம் எப்படி மோசமாக இருந்தது, இது நடக்கக்கூடாது, அது நடக்கக்கூடாது என்று நீங்கள் சிந்திக்க தீர்மானிக்கும் போது மற்றவர்கள் இதை குறித்து ஒன்றும் செய்ய முடியாது. இது உங்களை பொறுத்தது. மற்றவர்களால் சிந்திக்க வைக்க முடியாது. அவர்களால் என்னையும் சிந்திக்க வைக்க முடியாது. உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன். நீங்களும் உங்கள் சந்ததியின் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் இப்பொழுது நினைப்பது உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும். ஏனென்றால் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து அவர்களும் உங்களைப் போலவே வாழ நினைப்பார்கள்.
ஒவ்வொரு சரியான முடிவும் உங்களை சுற்றி இருக்கும் மக்களை பாதிக்கும். மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் அதை குறித்து பேசுவது வேடிக்கையாக இருக்கும். அது வேடிக்கையானது மட்டுமல்ல, பழக்கமாகிவிடும். கடைசியாக ஒரு நாள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வாழ்வதை குறித்து பேசுவதில் நான் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். நான் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டு இருக்கும்போது வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வாழ்வதை பற்றி பேசியே சோர்ந்து விட்டேன். எல்லோரும் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பற்றி சொல்கிறார்களே தவிர அங்கு செல்வது எப்படி என்று சொல்லவில்லை. எபேசியர் 4:23 சொல்வது என்னவென்றால், நம்முடைய சிந்தனையும் செயலும் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மனம் எங்கு போகிறதோ அங்கு மனிதனும் போகிறான். கொலோசெயர் 3:2 சொல்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். வெற்றியை நாடுங்கள். சிந்தனையை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் துயரப்பட போவதில்லை. நீங்கள் துன்புற்றும் என்றும் கடுஞ்சிரம் கொண்டும் இருக்கப்போவதில்லை. கடைசி காரியமாக நான் ஜெபிக்கப் போகின்றேன். நான் நினைத்த கருத்துக்கு வந்துவிட்டேன். இனி நான் பைத்தியமாக வாழப்போவதில்லை. என் வாழ்நாளில் பாதினால் பைத்தியமாகவே இருந்து விட்டேன். புரிகிறதா? சிலர் வாழ்க்கை முழுவதும் பைத்தியமாக இருக்கிறார்கள். பிறர் மீது பைத்தியமாக இல்லாவிட்டால் உங்கள் மீதே பைத்தியமாக இருக்கிறீர்கள். உங்கள் மீது இல்லாவிட்டால் தேவன் மீது, தேவன் மீது இல்லாவிட்டால் சாத்தான் மீது. எப்போதும் யார் மீதாவது பைத்தியமாக இருக்கிறீர்கள்? உங்கள் முதலாளி மேல், அஞ்சல் நிலையத்தின் மேல், விலை உயர்வை குறித்து, அரசாங்கத்தின் மேல் பைத்தியமாக இருக்கிறீர்கள். தட்ப வெப்பநிலையை குறித்து பைத்தியமாக இருக்கிறீர்கள். புரிந்ததா? நான் இனி பைத்தியமாக வாழப்போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன். ஹல்லேலூயா! என் யோசனையை குறித்து ஏதாவது செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வெற்றியை நான் நாட வேண்டும். என்னால் செழிப்படைய முடியும் என்று வாசித்தேன். மேலானவிகள் எனக்கு கிடைக்கும் போது நான் வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று என் மனதில் நான் எண்ணிக்கொண்டேன். ஏழைகளை எப்பொழுதுமே நான் தாழ்வாக நினைக்கவில்லை. ஆனால் மேலானவிகளை நாட ஊக்கப்படுத்துகிறேன். ஆனால் அதற்காக அங்கேயே ஒட்டிக்கொண்டு இருக்க தேவையில்லை. சிறந்தவைகளை பெற முடியும் என்று ஊக்கப்படுத்த விரும்பாதவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள்? குற்ற உணர்வோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிந்து கொண்டதும் என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து இரவு வரை குற்ற உணர்வோடு வாழ்ந்ததால் அதில் இருந்து எப்படி வெளிவருவது என்று கண்டுபிடிக்கப் போகிறேன். தயவு செய்து நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் நீங்கள் மனம் வைக்கவில்லை என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனதை சரி செய்யுங்கள். இங்கிருந்து சென்றதும் சொல்லுங்கள், அவ்வளவுதான், என் மனதை சரி செய்து கொண்டு விட்டேன். என்னுடைய வீட்டை ஒழுங்குபடுத்துவேன். தேவ வார்த்தையை கற்றுக்கொள்ள என் மனதை தயாராக்கிக் கொண்டேன். நான் எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு மறித்தாரோ அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றேன். என் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றேன். சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று கண்டுபிடிக்கப் போகிறேன். நான் இங்கிருந்து செல்லும் போது என்னுடைய அடையாளத்தை இதோ இந்த உலகத்தில் நிச்சயம் வைத்திருப்பேன். நான் இங்கிருந்து செல்லும் போது உயிரை வைத்து விட்டுத்தான் செல்ல போகிறேன். உங்கள் மனதில் கற்பனை செய்து அதன்படி நடக்கும் போது உங்கள் சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் எனக்கு நன்மையானது ஒன்றும் நடக்காது என்று நினைக்கும் பொழுது அந்த சந்தோஷம் பறிக்கப்படுகின்றது. நன்மையானது ஒண்ணுமே எனக்கு நடக்க போறதில்லை, எல்லாரையும் நான் வெறுக்கிறேன், நான் இந்த பூமிக்கு ரொம்ப சுறுசுறுப்பானவ, நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க, யாருமே நல்லவங்க கிடையாது. ஆலயத்துக்கு போனா அங்கேயும் யாரையுமே நம்ப முடியாது.
நான் அங்கு வந்து சிலரை குலுக்க போகிறேன். சிந்தனையை சரி செய்து கொள்ளுங்கள். யாருக்காவது புரிந்ததா? உங்கள் ஆசைகளை உதறிவிட்டு முதுகெலும்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவமே என்று நினைக்கும் செயலை உதறி தள்ளி விட்டுவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் என் மனதை சரி செய்து விட்டேன். அவ்வளவுதான், நான் என் மனதை சரி செய்து விட்டேன். நான் ஆரோக்கியமாக இருக்கப் போகிறேன். இழக்க வேண்டிய எடையை நான் இழக்கப் போகிறேன். துணி அலமாரியை சுத்தம் செய்யப் போகிறேன். என் வீட்டை சுத்தம் செய்யப் போகிறேன். என் காரை கழுவப் போகிறேன். சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்று என் மனதில் தீர்மானித்துக் கொண்டேன். நீங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் கேட்கவிருக்கும் முதல் காரியம் இதுதான். இந்த சூழ்நிலை ரொம்ப சுலபமாக இருக்கிறது. இந்த அபிஷேகம், இசை, விளக்குகள், வீடியோக்கள் உங்களிடம் இருக்கும் போதும், யாராவது உங்களுக்கு போதிக்கும் போதும் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு புலியின் வாலை பிடிப்பதை போல உணர்கின்றீர்கள். ஆனால் வீட்டுக்கு சென்றவுடன் சாத்தான் இப்படி சொல்வான், சரி இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நரகத்தின் பள்ளத்தில் இருந்து வந்த மிகப்பெரிய பொய் என்னவென்றால், இது ரொம்ப கஷ்டமானது. நாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம், அது ரொம்ப கஷ்டம். சாத்தான் சொல்வான், இந்த குழப்பத்தை பாருங்க, இதை சுத்தம் செய்ய உங்களால் முடியும் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் குனிஞ்சு உங்க உடம்ப பாருங்க, இயேசு வர்ற வரைக்கும் உடற்பயிற்சி செஞ்சாலும் பலன் இருக்கா? மேலே இருக்கும் எல்லாம் கீழே விழுந்தால் என்ன ஆகும் தெரியுமா? ஆம், உங்களுக்கு தெரியுமா, உங்கள் சிந்தனையில் சாத்தான் உங்களை தோற்கடிக்க அனுமதித்தால் அவன் உங்களையும் தோற்கடித்து விடுவான். வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் சிந்தனையில் தளர்ந்து விடாதீர்கள். உங்கள் மனதில் நீங்கள் விட்டுவிடும் போது கூச்சலை தவிர எல்லாம் முடிந்துவிடும். உங்கள் மனம் தடுமாறும் அந்த நிமிடத்தில் நரகத்தில் விருந்து நடக்கும். எனவே வேதம் சொல்கிறது, உங்கள் மனதில் உள்ள சிங்கங்களின் ஆற்றலை பெருக்குங்கள். நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள். உங்கள் சிந்தனையை எல்லா இடத்திலும் அலைபாய விடாதீர்கள். இந்த போராட்டம் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் கடுமையானதாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய மனதில் சாத்தான் 20 கோட்டைகளை கட்டியிருந்தால் அவன் தன்னிச்சையாக ஒரு நிமிடத்தில் சென்று விடுவான் என்று நினைக்காதீர்கள். சில நாட்களுக்கு முன் யாரோ என்னை பற்றி சில பொய்களை சொல்லி என்னை அதிகமாக காயப்படுத்தி விட்டார்கள். நீங்களும் அப்படி காயப்பட்டிருந்தால் சாத்தான் அதை பயன்படுத்தி கொண்டு பல சிந்தனைகளை கொண்டு வருவான். அப்போது நீங்கள் எப்படி போராட வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்கள் வேகமாக வேதத்தை எடுத்து தேவன் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்ற வசனத்தையும், அவர் எப்படி நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் என்கின்ற வசனத்தையும், நம்முடைய வாழ்க்கையில் நீதியை பெற எப்படி உறுதியளிக்கிறார் என்பது போன்ற வசனங்களை படித்து சத்தமாக அறிக்கை செய்யுங்கள். சாத்தானை எதிர்த்து போராடுங்கள். ஒருமுறை யாரோ என் உணர்ச்சிகளை காயப்படுத்தி விட்டார்கள். அதிலிருந்து வெளியே வர மிக கடினமாக இருந்தது. என்ன தெரியுமா, மன்னிக்க முடியாத தூண்டுதல் இருந்தது. அதனால் நான் என்னுடைய வீட்டில் உள்ள அலுவலகத்தின் சிறிய அறைக்குள் சென்று கதவை மூடி முழங்காலில் நின்று தேவனிடம் சொன்னேன், இந்த எதிர்மறையான உணர்ச்சி என்னை விட்டு நீங்கும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன். ஏனென்றால் மக்களிடம் வெறுப்போடு என் வாழ்நாளை கழிக்க விரும்பவில்லை. நான் சொன்னது கேட்டதா? நான் சொன்னேன், இந்த எதிர்மறையான உணர்ச்சி என்னை விட்டு நீங்கும் வரை இங்கிருந்து செல்ல மாட்டேன். ஏனென்றால் மக்களிடம் வெறுப்போடு என் வாழ்நாளை கழிக்க விரும்பவில்லை. சாத்தானுக்கு உங்கள் மனநிலை தெரிய வேண்டும் என்றால் உங்கள் மனதை சரி செய்து கொண்டு சத்தமாக அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். சாத்தானோ உங்கள் வார்த்தைகளை கேட்கிறான். இருதயத்தில் இருந்து வாய் பேசுகிறது. அதனால்தான் நீங்கள் எதிர்மறையாக சிந்திக்கும் போது எதிர்மறையாக பேசுகிறீர்கள். நீங்கள் தன்மையானதை நினைத்தால் தன்மையானதை பேசுவீர்கள்.
ஒரு நோக்கத்தோடு நன்மையான காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கவிருக்கும் நல்ல வாழ்க்கை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் சிந்திப்பதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மத்தேயு 4:24 சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், நீங்கள் சொல்கிற சத்தியத்தை தான் நீங்கள் திரும்பவும் கேட்பீர்கள், எவ்வளவு கேட்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்போது தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எத்தனை பேர் இதனை செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. 29 ஆண்டுகளாக நான் தேவனோடு நெருங்கி வாழ்கிறேன். அதற்கு முன் தேவனோடு இணைந்து வாழாமல் ஒரு கிறிஸ்தவளாக மட்டுமே நான் இருந்தேன். இதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் அனல் உள்ள கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது அனலற்ற கிறிஸ்தவனாக இருக்கலாம். நீங்கள் உங்களை முற்றிலும் அர்ப்பணித்த கிறிஸ்தவனாக இருக்கலாம், அல்லது ஒரு காலை தேவராஜ்யத்திலும் ஒரு காலை உலகத்திலும் வைக்கும் கிறிஸ்தவனாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் சாத்தானை போல வாரம் முழுக்க வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு சென்று எல்லாம் சரியாகி விட்டது என்று நினைக்கிறார்கள். ஆமென். 29 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வெற்றி பெறுவேன் என்று முடிவெடுத்தவுடன் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். உங்களுக்கு தெரியுமா, 29 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறேன். ஏனென்றால் அதே கருத்துக்கள் என்னுடைய சிந்தனையில் வரப்போவது இல்லை. வேதாகமத்தை மீண்டும் மீண்டும் மனதில் சொல்லிக் கொள்வதும் பிறர் கேட்கும்படி சத்தமாக வாசிப்பதும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதாகும். தேவன் நல்லவர், என் வாழ்க்கைக்கு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். நான் தலை வாழல்ல, மேல் கீழல்ல, நான் கடன் வாங்க அவசியமில்லை, ஆனால் பல தேசங்களுக்கு கடன் கொடுப்பேன். அன்றாட வேலைகளான வீட்டை சுத்தம் செய்வது, துணிகளை சுத்தம் செய்வது, சாலை நெருக்கத்தில் வண்டியை ஓட்டுவது அல்லது கடைக்கு செல்வது, இவைகளுக்கிடையில் தேவனை துதித்து பாடல்கள் பாடி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது உங்கள் இருதயத்தில் தேவனை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீர்கள். நீங்கள் செய்யும் வேலைகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். ஆவியில் நிரம்புவதற்கான வழிகளில் ஒன்று சங்கீதங்களை சொல்வதும் ஆவிக்குரிய பாடல்களை பாடுவதும் இருதயத்தில் தேவனோடு சந்தோஷமாக இருப்பதும் தான் என்று வேதாகமத்தில் உள்ள எபேசியரில் சொல்லப்பட்டுள்ளது. என் மனமே, எனக்குள் இருக்கும் எல்லாமே தேவனே ஆசீர்வதி. தேவனே, நான் உம்மை புகழ்கிறேன். ஹல்லேலூயா. தேவனே, நீர் நல்லவர், நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் மதிப்புக்குரியவர். உங்களுக்கு தெரியுமா, இதை நீங்கள் ஒரு நோக்கத்தோடு செய்யும் போது அதை தொடர்ந்து செய்வதற்கு பழகி விடுவீர்கள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நீங்களே பாடல்களை பாட ஆரம்பித்து விடுவீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க படிக்க உங்களையே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதன் பிறகு எதற்கும் சிரமப்பட தேவையில்லை. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு நோக்கத்தோடு வேதத்தை தியானிக்கும் போது அதை நாள் முழுக்க செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இதுதான் நல்ல போராட்டத்தை போராடுவது. உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குமானால் இதை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அமர்ந்து சிந்தியுங்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரியும்படியாக உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கப்படும். மல்கியா 3 அதிகாரத்தை படியுங்கள். தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தை படியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அளவில்லாமல் பொழியும். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துவேன். உங்களுக்கு தெரியாமல் அதை நீங்கள் செய்ய முடியாது. தியானியுங்கள், தியானியுங்கள், தேவ வார்த்தையை தியானியுங்கள். படுக்கைக்கு போகும்போது தேவனுடைய வார்த்தையை சிந்தியுங்கள். அதிகாலையில் எழுந்து என்னுடைய படுக்கையில் சில நிமிடங்கள் தேவனோடு பேசி தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் சில காரியங்களை சிந்திக்கப் போகிறேன் என்று இன்றே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்கள் காலை தரையில் வையுங்கள். தினமும் நல்லதை நினைத்துக் கொண்டுதான் நான் எழுந்திருக்கப் போகிறேன். இந்த ஆண்டு முழுவதும் ஏதோ ஒன்றை தேவன் என் இருதயத்தில் பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அது என்னவென்றால், நாம் ஜெபிக்கும் போது அவர் கிரியை செய்ய நாம் வழியை திறந்து வைக்கிறோம். அதை பற்றி சிந்தியுங்கள். நாம் ஜெபிக்கும் போது தேவன் கிரியை செய்ய வழியை திறந்து வைக்கிறோம். அதைத்தான் இப்பொழுது செய்யப் போகிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். நோய் வந்தால் எப்படி இருக்கும், வலி இருந்தால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். மேலும் இது விளையாட்டல்ல.
ஆனால் இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். நாம் அனைவரும் இப்பொழுது ஜெபித்து தேவன் நம் உடலில் கிரியை செய்ய வழியை திறந்து வைக்கப் போகிறோம். தகப்பனே, நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உம்மண்டை வருகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீர் செய்த அற்புதங்களையும் நீர் கொடுத்த சுகத்தையும் நாங்கள் நினைக்கிறோம். உமது வார்த்தையில் வல்லமை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 107 சொல்கிறது, உம்முடைய வார்த்தையை அனுப்பும், அது மக்களை குணமாக்குவதோடு விடுதலையும் ஆக்கும். நோய்வாய்ப்பட்டு அவதைப்படுபவர்களுக்காகவும் வலியுடன் இருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கப் போகிறேன். அவர்கள் உடலில் இருந்து வலியும் வியாதியும் நீங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். நான் சொல்கிறேன், அவர்கள் அனைவரும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுவார்களாக. பிதாவே, நீர் மக்களை தொடுவதற்காகவும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்வதற்காகவும் வலி நீங்குவதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கேன்சர் மறைவதற்காகவும் இரத்தத்தில் உள்ள கோளாறுகள் குணமடையவும் எல்லா மூட்டு வலிகளும் முதுகு வலிகளும் நீங்குவதற்காகவும் உமக்கு நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தாவே, சுகமில்லாமல் இருக்கும் எல்லா இடத்திலும் நீர் மக்களை தொட்டதற்காக உமக்கு நன்றி. ஆமேன், ஆமேன். உங்கள் சாட்சியை எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இப்போது பலர் அவரால் தொடப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் சரீரத்தில் பாய்ந்து வரும் நாட்களில் அநேகர் சுகம் பெறுவார்கள் என்று நம்புகிறேன். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை எனக்குள் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறது. நானும் எல்லா வழிகளிலும் முன்னேறுகிறேன் என்று தேவனுடன் அனைவரும் இணைந்து சொல்லுங்கள். நன்றாக நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.